ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். லாஸ்ட் வீடியோவில் தான் ஒன் ப்ளஸ்டைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் டென்டியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதுக்கு அப்படியே கண்ட்ராஸ்ட்டாக ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து மோஸ்ட் லோவஸ்ட் ப்ரைஸிங் ஸ்மார்ட் ஃபோனாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க புதுசாக இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் நாட் N20 SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி என்ன லோவஸ்ட் ப்ரைஸிங்க்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து மோஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்திருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்டுப்பா, ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க, காசு இருக்கிறவங்க மட்டும்தான் ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான நிலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ காம்படிஷனுக்கு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. iQoo, ரியல்மி, போக்கோ, ரெட்மின்னு எக்கச்சக்கமான பிராண்ட் ஒன் ப்ளஸ்க்கு காம்படிஷனாக அவங்களுக்கு டஃப் கொடுக்குற விதமாக அவங்க லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனோட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ்க்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால் ஒன் ப்ளஸ்க்கு அந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இருந்த பேர் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இது போக ஒன் ப்ளஸ் ஓப்போவோட அந்த கொலாபரேஷன்லாம் பண்ணி நடுவில் சில வேலைகள்லாம் பார்த்தாங்க. இதனால ஒன் ப்ளஸ் உடைய நேம் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்ல மொத்தமாவே அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இதை உணர்ந்த ஒன் ப்ளஸ் தான் உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற அந்த நேம்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுடைய நாட் சீரிஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னும் ஒரு படி கீழே இறங்கி 15,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த ஒரு ஒன் ப்ளஸ் நாட் N20 SE அப்படின்ற நேம்ல ஒரு புது ஸ்மார்ட் போன் குளோபல் மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய லோவஸ்ட் பிரைசிங் ஸ்மார்ட் போனா வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்படியே கண்டினியூவா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய தனித்துவமான சில விஷயங்கள் எப்போவுமே நமக்கு மைண்டில் வரும். அதில் டிசைனும் ஒன்றா இருக்கும், எப்போவுமே அவங்களுடைய டிசைன் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும். பட் இவங்க ஓப்போவோட எப்போ கொலாபரேஷன் பண்ணாங்களோ அவங்களுடைய தனித்துவமான விஷயங்கள் ஒன்று ஒன்றா கட்டாயிட்டு இருக்கு. அதில் டிசைனும் கம்ப்ளீட்டாக இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு அப்படியே ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே இருக்குது. அவங்க பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன் ப்ளஸ் அப்படின்ற அந்த லோகோவை மட்டும் தூக்கிட்டோம்னா முடிஞ்சுது, இது ஓப்போ ஸ்மார்ட் ஃபோனா ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்றது நமக்கே கன்ஃபியூஷனாக வந்துடும். அந்த அளவுக்கு தான் டிசைன் அப்படின்றது இருக்கு. மற்றபடி மொபைலில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது 6.56 inches ஒரு செகண்டரி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில 50+2 megapixel கான டுவல் கேமரா தான் இங்க பேக் சைடு இருக்கு. அண்ட் அதுவே அப்படியே முன்பக்கம் வந்தோம்னா இங்க இந்த செல்ஃபி கேமராவுக்கான நாச்சே வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சில தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரா 8 megapixel கான ஒரு செல்ஃபி கேமராவை தான் இங்க நமக்கு பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இது வரைக்கும் பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்ச என்னடா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்கீங்க ஒன் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி கிராண்ட் ஆயிருப்பீங்க. பட் இதுக்கு மேல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ். சோ 15,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா MediaTek ஹீலியோ G35 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த MediaTek ஹீலியோ G35 இந்த சிப்செட் பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ என்ன மாதிரியான என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும். சோ மோஸ்ட்லி இந்த சிப்செட்டை நமக்கு அண்டர் 10K பட்ஜெட்ல 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இப்பெல்லாம் நிறைய இந்த சிப்செட்டை யூஸ் பண்றதே கிடையாது, இப்ப நிறைய யூனிசாக் சிப்செட் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுக்காக. பட் ஆனா இப்ப போயிட்டு இந்த MediaTek ஹீலியோ G35க்கான சிப்செட்டோட ஒன் ப்ளஸ் இந்த ஒரு ஸ்மார்ட் போனை குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்டோட மட்டும் நிறுத்த போகுதில்ல, நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ஆகஸ்ட் மாதமே இருக்கும். அண்ட் அதுவும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி லான்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் எல்லாமும் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து அடுத்து பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்தியன் மார்க்கெட்லையும் இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் இதே ஃபீச்சரோட இதே மாதிரி 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டில் டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. அதனால மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்காக அண்டர் 10K பட்ஜெட்டுக்குலாம் கண்டிப்பா போகாது. ஒரு 12-13,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் போனை ஒன் ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பட் கண்டிப்பா அந்த பட்ஜெட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வர்த் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ்க்கு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல பேர் கெட்டு போனதுக்கு காரணமே அவங்க ஓவர் பிரைசிங்காக ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க. அவங்க ஸ்மார்ட் போன்ல கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏத்த பிரைசிங் செட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஓவர் பிரைசிங்காக இருக்கு அப்படின்ற காரணமே சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதே தப்பை இப்போ அவங்க பட்ஜெட் செக்மெண்ட்லையும் பண்றாங்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட்போனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இவங்க செட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு ஓவர் ப்ரைஸிங்காக தான் இருக்க போகுது. அந்த வகையில் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் பண்ண அதே தப்ப அகைன் ஒன் ப்ளஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லையும் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷனோட ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்லையும் அடுத்தடுத்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் மட்டும்தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் வாங்க முடியாமல் இருந்துச்சு. பட் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்துச்சுன்னா அவங்களால வாங்க முடியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் நிறைய பேர் கண்டிப்பாக அந்த பழைய ஒன் ப்ளஸை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரி, நீங்கள் அந்த பழைய ஒன் ப்ளஸை மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை இப்போ புதுசாக ஒன் ப்ளஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறது நல்லதுதான் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் இதை பற்றி என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.